மாணவ செல்வங்களே, நலமா? பொது தேர்வுக்கு தயாராகி விட்டீர்களா? பாடப்பகுதியெல்லாம் படித்து விட்டீர்களா? தேர்வுக்கு போகும்போது பதட்டப்படாமல் இருங்க. அவள் அதை படிச்சிட்டா, இவள் இதை படிச்சிட்டா, நான் இன்னும் படிக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க தேர்வு நாள் அன்னைக்கு அதை நீங்க எழுதுங்க. தேர்வு எழுதும்போது என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி சில குறிப்புகள், அதாவது சில டிப்ஸுகள் உங்களுக்கு தரேன். அதை கவனமா கேட்டு அதன்படி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன். விடைத்தாள் வினாத்தாள் முதல்ல கொடுக்கும் போத நிதானமா அதை படிங்க. படிச்சுட்டு விடையை எழுத ஆரம்பிங்க. விடை எழுதும் போத சில தவறுகளை செய்யாம இருங்க. ஒரே விடைய இரண்டு இடங்கள்ல எழுதாதீங்க. அதே மாதிரி அதிகப்படியான விடையையும் நீங்க எழுதாதீங்க. அப்படி எழுதுனா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது நல்லா தெரியும். இது காலாண்டு அரையாண்டு தேர்வு மாதிரி மொத்த மதிப்பெண்ணையும் கூட்டி விடைய மதிப்பெண்ணங்க போட மாட்டாங்க. உங்க விடைத்தாளில் முன் பக்கத்துல வினா வாரியான மதிப்பெண், பக்க வாரியான மதிப்பெண் அப்படின்னு இருக்கும். அதுல ஒவ்வொரு வினாவுக்கு நேர அங்கங்க எத்தனை மதிப்பெண்ணோ அதை நாங்க எழுதணும். உதாரணமா நீங்க 16வது கொஸ்டினுக்கு விடை எழுதிட்டீங்க, உடனே நாங்க அதுக்குரிய மதிப்பெண் 2 போட்டுருவோம். இன்னொரு 4 கழிச்சு அதே 16வது கொஸ்டின இன்னொன்று தடவை நீங்க எழுதும் போத அதே 16க்கு நேராக திருப்பி ஒரு தடவை இங்கே கொண்டாந்து நாங்கள் மார்க்கை போடும் போது ஏற்கனவே இங்கே மார்க் பதிவாயிருக்கே, மதிப்பெண் பதிவாயிருக்கே அப்படின்னு பார்த்துட்டு, ஓ இந்த விடையை 2 இந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நாங்கள் அது ஒரு விடையை கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அதிகப்படியான விடை எவை என்னும் 2 விடைக்கு பதிலாக நீங்கள் 3 எழுதினீங்கன்னா அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். 29லேருந்து 32 வரைக்கும் 2 தான் விடை எழுதணும். நீங்கள் 3 விடை எழுதுறீங்க, 2 தானே இருக்குது, நமக்கு 3 இருக்குது அப்படின்ட்டு ஒரு மதிப்பெண்ணு நாங்கள் அடிச்சிடுவோம். அதனால அதிகப்படியான விடையை எழுதினாலும் அதுவும் பிரயோஜனம் இல்லை. என்ன கேட்டிருக்காங்களோ அந்த விடையை மட்டும் எழுதுங்க. 3வதா, துணைப்பாடம் எழுதும்போது கதாபாத்திரங்களின் பெயர்களை மாற்றி எழுதாதீங்க. மாற்றி எழுதினா என்ன, கதை தானே முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச காக்கா கதையை, காக்கா வடைய திருடி போயிடுச்சு, ஆனால் குருவி வடைய திருடி போயிடுச்சுது அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம அந்த கதையை ஏற்றுக்குவோமா, ஏற்றுக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் துணைப்பாட கதையிலையும் கதையின் பெயரை நீங்கள் மாற்றக்கூடாது. அப்படி மாற்றி எழுதினீங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அடுத்தது, கேட்காத துணைப்பாட கதையை நீங்க எழுதாதீங்க. அவங்க புயலிலே ஒரு தோணி ஒரு கதையை கேட்டுக்கிறாங்க. நீங்க புதிய நம்பிக்கைங்கிற கதையை எழுதியிருக்கீங்க. நீங்க மறந்துட்டு எழுதியிருக்கலாம், புயலிலே ஒரு தோணி தான் புதிய நம்பிக்கை அப்படின்னு நீங்க எழுதியிருக்கலாம். நாங்க என்ன பண்ணுவோம், தவறான விடையின் முழு கதையை அப்படியே அடிச்சிடுவோம். அதனால எழுதுறதுக்கு முன்னாடி புயலிலே ஒரு தோணி தானா, இந்த கதை தானா அப்படிங்கிறத 1 தடவைக்கு 2 யோசனை செஞ்சு அப்புறமா நீங்க அதை எழுதுங்க. அடுத்தது ஒன்று இருக்க பாருங்க, மிக முக்கியமான ஒண்ணு, எனக்கு மதிப்பெண் போட்டு தேர்ச்சி பெற வைங்க அப்படின்னு கெஞ்சாதீங்க. எங்க வீட்டுல கரண்ட் இல்லை, நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறோம், நான் பாஸ் ஆனாதான் எங்க வீட்டுல வேலை செய்ய முடியும், இப்படி ஏதாவது உங்களுடைய சொந்த கதை சுகக்கதையெல்லாம் அதை எழுதி வைக்காதீங்க. அதுக்கெல்லாம் யாரும் மதிப்பெண் போட மாட்டாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு உங்களுக்கு மதிப்பெண் இருந்தா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. சரி, உங்களுக்கு மதிப்பெண் போடுறதாவே வச்சுக்கலாம், நீங்களும் பாஸ் ஆயிடுங்க. அதனால நீங்க என்ன சொல்வீங்க, நான் எந்த கொஸ்டினுமே எழுதலை, நான் கெஞ்சி கேட்டு எழுதினேன், அதனால எனக்கு அவங்க மதிப்பெண் போட்டாங்க. 4 நீங்க சொல்வீங்க. அந்த 4 என்ன செய்வாங்க, நம்மளும் அதே மாதிரியே செய்யலாம் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அது தவறான முன் உதாரணம். அதனால யாரும் அதுக்கு மதிப்பெண் போட மாட்டாங்க. உங்களுக்கு விடை சரியா இருந்ததுன்னா மதிப்பெண் அவங்க போடுவாங்க. அடுத்தது, விடைகளை முன்பின்னாக மாத்தி மாத்தி எழுதாதீங்க. பொதுவாக எல்லாரும் செல்வாங்க,
உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல எழுது, அது தவறானது. எனக்கு முதல்ல 7வது கொஸ்டின் தான் தெரியும், சரி 7வது எழுதிட்டேன். அடுத்தது நல்லா தெரியுது, 20வது கொஸ்டின் தான் தெரியும், 20வது எழுதிட்டேன். அடுத்தது 10வது கொஸ்டின் தெரியும், 10வது எழுதிட்டேன். 4, 38, 15, இப்படி எழுதிட்டே போனோம்னா விடை திருத்தும் போது குழப்பம் ஏற்படும். ஏன்னா 2 வினா மதிப்பெண் இருக்குது, 3 மதிப்பெண் உள்ள விடை இருக்குது, 5 மதிப்பெண் உள்ள விடை இருக்குது, 8 மதிப்பெண், 1 மதிப்பெண், இப்படி மாறி மாறி திருத்தும் போது அந்த வினாவிற்கு 2 மதிப்பெண்ணா 3 மதிப்பெண்ணான்னு குழப்பமானது ஏற்படும். அதனால வரிசையா நீங்க எழுதுங்க. அடுத்தது வினா எண்களை தவறா நீங்க எழுதாதீங்க. 3வது வினாவிற்குரிய விடை நீங்க சரியா எழுதிருக்கீங்க, ஆனா அதை 4ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வினாவிற்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க. அந்த 4ன்னு நம்பருக்கு நேரா ரவுண்ட போட்டு வினாயின் தவறு. பின்னாடி நீங்க அது கிளைம் பண்ணா கூட அந்த விடைக்கு மதிப்பெண் கிடைக்காது. சரி, என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்னென்னலாம் செய்யலாம், எப்படி எழுதினா நமக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல கோடிட்ட இடம் இருக்குது, அதுக்கு விடை எழுதும் போது குறியீட்டுடன் விடையை நீங்க எழுதணும். உதாரணமா, வாழையின் இளநிலை 4 இருக்குது, 3வது தான் குருத்துன் அப்படின்னா ஈ குருத்துன்னு எழுதணும். வெறும் குருத்துன்னு நீங்க எழுத கூடாது, ஈ குருத்துன்னு நீங்க எழுதணும். அப்படி எழுதினாதான் அதுக்கு மதிப்பெண். சிறு குறு வினாக்களுக்கு விடை எழுதும் போது பத்தியா எழுதாம, ஒரே ஒரு பேராப்பா எழுதாம, அதை 2 அல்லது 3 பிரிவா பிரிச்சு எழுதுங்க. அது 2 பாயிண்ட் அல்லது 3 பாயிண்ட், 2 மார்க் கொஸ்டினா இருந்தா 2 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் கொஸ்டினா இருந்தா 3 பாயிண்ட் எழுதுங்க. அப்படி எழுதும் போதே உங்கள் விடைத்தாள் சிறப்பா அமைஞ்சிருக்கும். செய்யுள் விடை எழுதும் போது இடையிடையே செய்யுள் வரியையும் சேர்த்து எழுதுங்க. அப்படி எழுதும் போது அது பார்க்கறதுக்கு சிறப்பா அமையும், மதிப்பெண் கூடுதல் கிடைக்கும். அதுக்கப்புறமா எதை எழுதணும் அப்படின்னா துணை தலைப்புகள் இட்டு எழுதணும். உதாரணமா, மெய்க்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது அப்படின்னு கேட்டிருந்தா, மெய்க்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் அப்படின்னு எழுதிட்டு அது 2 மார்க் கொஸ்டினா 2 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் கொஸ்டினா இருந்தா 3 பாயிண்ட் எழுதுங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் சொற்கள் யாவை, அதுவும் எழுத முத விருந்தினரை மகிழ்வித்து கூறும் சொற்கள் அப்படின்னு போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ எழுதுங்க. அடுத்தது மொழிபெயர்க்க, அதாவது தமிழாக்கம் எழுதும் போத முதல்ல அந்த பேராகிராஃபுக்கு அந்த பத்திக்கு ஒரு தலைப்பு நீங்க எழுதுங்க. அதுக்கப்புறமா பத்திய எழுதுங்க, பொருள் எழுதுங்க. கீழே சில ஆங்கில சொற்களை எழுதி அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுதுங்க, அதாவது கடினமான சொற்களுக்கு தமிழ் சொல் நீங்க எழுதுங்க. நெடுவினா எழுதும் போத, அதாவது 8 மார்க் கொஸ்டின் எழுதும் போத, முன்னுரை முடிவுரையை தவிர உட்தலைப்புகள், 8 ரவுண்டு போடுறதுல 8 தலைப்புகள் இருக்கணும். முன்னுரை முடிவுரை இல்லாம உட்தலைப்புகள் 8 போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு 8 தலைப்புகள்ல நீங்க சின்ன சின்ன பகுதியாக பிரித்து நீங்க எழுதலாம். அப்படி எழுதும் போது உங்களுக்கு அந்த வினாவிற்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். காட்சியை கண்டு கவிதை எழுதுக இருக்குது இல்லையா, சொந்த கவிதையா இல்ல இருக்கணும். புக்கில் உள்ள கவிதைகளை நீங்க எழுதக்கூடாது, இல்லை நோட்ஸில் உள்ள கவிதைகளை நீங்க எழுதாதீங்க. சொந்த கவிதையா இருந்தா அது சிறப்பு. இந்த குறிப்புகள் தான் நீங்க பயன்படுத்தி தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.